உங்களுக்கு உங்கள்கிட்ட இந்த கேள்விக்கே நான் வரலை. அதை சொல்ல கூச்சப்பட்டாங்க சில பேர், சின்ன தயக்கமும் நெருடலோடும் அதை முன் வச்சாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் அதுக்குள்ளே வரேன் நான், நீ உங்களை அதுக்குள்ளே வரலண்ணா. நீங்களுமே கூட அவர் எங்கள் ஜாதிக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் அப்படின்னு லேசாக இழுத்தீங்க. ஏன் ஏன் அந்த கூச்சம்? நானும் ஜாதி பிரியரெல்லாம் இல்லை, அது பெருசாக எதுவும் நமக்கும் தரப்போகிறதில்ல, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான், இதுதான் தமிழ்நாட்டோட பதில். இந்த கூச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூச்சம் தான் இதை உடச்சிரும் ஃப்யூச்சரில். அவ்வளோதான் இதுக்கு பதில். இந்த கூச்சம் இருக்குல்ல, என்ன தான் ஆமாம் என் ஜாதிக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆ நல்லது தான், ஆனால் நீ காதலை சின்னதாக நினச்சிடாத, கூச்சமாக இருக்குல்ல, என் ஜாதி தான் எனக்கு பெருசுன்னு நீ நினச்சிடாதுன்னு. ஏன்னா நம்ம அப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம். இந்த ரெண்டு இது ரெண்டுமே ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான், ரொம்ப பெரிய எண்ணிக்கைன்னு சொல்லிட முடியாது. ஓகே, நீங்கள் காதலாக ஜாதியான்னு வரப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஒரு மனப்போராட்டம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ரொம்ப பிரதானமானதுன்னு. இன்னொரு பக்கம் நான் ஜாதியை கடந்து வர்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஈக்குவல் காஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு கேம் நடக்குதுல்ல, அதை நீங்கள் செய்யக்கூடாது. இது இதை நீங்கள் தவறுன்னு பார்க்குற ஆளாக இருந்தால் இது தவறு. எனக்கு ஜாதி பொருட்டல்ல அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது, ரைட்டு? அதில் அது உங்களுக்கு எந்த விதமான யோசனைகளும் வரவே கூடாது. இந்த தளர்வு மகிழ்ச்சிக்குரியது, அதாவது நான் வந்து என் ஜாதியை தாண்டி போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இல்லை பரவாயில்ல வேறு ஜாதினாலும் பரவாயில்லங்கிற தளர்வை வரவேற்புக்குரியது. ஆனால் ஒரு தரப்பு நீங்கள் ஒதுக்குறப்போ அந்த தளர்வு சரியானதாக இருக்க வாய்ப்பில்லை, அது நியாயமில்லாத தளர்வாக போயிடும். அப்புறம் அவங்க சொன்ன சில ரீசன்ஸ் இன்றைக்கி இந்த இதுக்குள்ளேயும் இருக்குது. அங்கே ஜாதி ஒரு அடையாளமாக இருக்குன்னா இங்கே ஸ்டேட்டஸ் ஒரு அடையாளமாக சில இடங்களில் இருக்க தான் இருக்குது. அந்த அதெல்லாம் இல்லாமலாம் இது நடந்துருதுங்கிற முடிவுக்கெலாம் நம்ம வர முடியாது. நீங்கள் அவங்கள க்வெஸ்சன் பண்ணணும்னா நீங்கள் இந்த தளர்வில் ஒரு நியாயத்தை கொண்டு வருவதற்கு அந்த ஸ்டெப் எடுக்கணும். பட் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை போலவே நம்புகிறேன், தளர்வுகள் சரியானதாக நாளைக்கு மாறலாம். நாளை படித்து என் பிள்ளை டாக்டர் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை முடிவை நான் கேட்டுவேன், அப்போ படிப்பதை உடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.